எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கொற்றவை. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். பசும்புல் பரவிய மருதப்பாதையின் ஊடாக கண்ணகியும் கோவலனும் கவுந்தி பின்தொடர நடந்து அன்று மாலை ஆயர்கூடி வாழும் சிறுகுடி ஒன்றை சேர்ந்தனர். ஊருக்கு வெளியே மூங்கில் படல்களால் வளைக்கப்பட்ட பட்டியில் மாடுகள் காட்டுப் பொய்கைக்கு சுனை நீர் ஊறிச் சேர்வது போல நான்கு திசைகளிலிருந்தும் வந்து கொண்டிருந்தன. அவற்றின் குளம்படியொலியும் செவியெடுக்கும் ஒளியும் மூச்சுக்களும் சேர்ந்து பெருகி முழக்கமாயின. பட்டிகளின் முன்னால் நாய்கள் ஓடிக் குறைத்து பசுக்களை ஒன்று சேர்த்தன. ஆநிலை நிறைந்ததும் நான்கு பக்கமும் பெரிய மரங்கள் மீது கட்டப்பட்ட காவல் இதன்களில் பெரிய தோல் முழவுகளும் எண்ணெய் ஊற்றி உருட்டிய பந்தங்களும் வில்லும் அம்புமாக காவலாயர்கள் ஏறிக்கொண்டனர். பட்டிப்படல்கள் மூடிய பின் நாய்கள் அவற்றை சுற்றும் முகர்ந்தபடி நடந்து காவல் காத்தன. மையான் கட்டும் இடங்கணியும் ஊன் சமைக்கும் இடைக்களமும் ஏந்தி நடந்த ஆயர் சிலர் ஆனிரை நடந்து வரைந்த இடவையில் மெய்யில் பொடி சேர கால்கள் சோர நடந்த மூவரையும் கண்டு அருகே வந்து அவர்கள் யாரெனக் கேட்டனர். இசைமை சூழ் பெருங்குடியினர், இவளோ காண்போர்க்கவரும் அழகுடையவள். இவ்வேளை புல்விரி மருதத்தில் நடப்பது ஓப்பதல்ல. பண்டிகளில் ஊர்ந்து பெண்களை கவர்ந்து வடவணிகருக்கு விற்கும் படைசூழ் மரவர் அலைவதை அறியீரோ என்றனர். சினம் கொண்ட கண்களை விழித்து, இப்பாண்டிய நாட்டில் மன்னன் கோல் அழிந்ததோ என்றாள் கவுந்தி. அன்னையே, அவ்வினாவை கேட்க முதல் வெளி எரிய பிடரி பறக்க கலைமான் ஊர்ந்து சிலைவல் கொற்றவை எழுதல் வேண்டும் என்றார் உமல் சுமந்த மூதாயர். ஆயர்கள் ஊர் திரும்புகையில் அவர்களுடன் சேர்ந்து மூவரும் நடந்தனர். தங்கள் வழிநடை செய்தியை கோவலன் அவர்களுக்குச் சொன்னான். ஆயர்குளம் மூதாட்டி ஒருத்தி கண்ணகியை தோல் தொட்டு அணைத்து தங்கள் ஊருக்குள் கொண்டு சென்றான். முறுக்கு மரங்கள் நட்டு வேலையிட்டு சுற்றி கட்டிய ஆயர்குடிக்குள் பாலும் மாதிரமும் மோரும் விற்றுமீண்ட ஆய்ச்சியர் உலையேற்றி உணவு சமைத்து கொண்டிருந்தனர். வெயிலில் உருகிய நெய்யின் மடித்த மனம் கொண்ட பைஞ்சேறும் மெழுகிய திண்ணைகளில் குழந்தைகளும் சிறுமியரும் தாயும் விளையாடிக் கொண்டிருந்தனர். விருந்தினரை கண்டதும் அவர்கள் எழுந்தோடி வந்து சூழ்ந்து கொண்டனர். ஊர்த்தலைவன் வந்து அவர்களை அழைத்துச் சென்றான். கவுந்தி ஊருக்கு புறத்தை அருகருக்கு அமைத்த சிறுமன்றில் அமைந்தாள். கண்ணகியை அழைத்துச் சென்ற இடைச்சியின் வீட்டில் சாணி மெழுகிய சுவர்கள் கொண்ட அறைக்குள் ஆதிர விளக்கு மனம் பரப்பி இருந்தது. அறை மூலைகள் எங்கும் அடுக்கு உரிகளில் கலையங்கள் தொங்கிக் கிடந்தன. பகலெல்லாம் சீறி உருண்ட மத்து தன் சாட்டையுடன் ஓய்ந்து கிடந்தது. கண்ணகி அவர்கள் வீட்டு கொள்ளைப்பக்கம் கிணற்றிலேயே குளித்து உடைமாற்றிக் கொண்டாள். காட்கஞ்சியும் பருப்பு கீரை துவையிலும் அறிந்தி ஓய்வெடுத்தாள். புகாரின் செய்தி கேட்க ஊர்பெண்டீர் அவளை சுற்றி கூடினர். அவள் அடைந்த துயரங்களை கேட்டு நிழல்கள் ஆடிய அச்சிற்றறைக்குள் அவர்கள் கண்ணீரும் நெடுமூச்சுமாக உடல் குறுக்கி அமர்ந்திருந்தனர். இரவில் ஊர் நடுவே முழவு அதிர்ந்ததும் அவர்கள் மாயோன் ஆலயத்து முகப்பில் சேர்ந்தனர். இளமிடையன் ஒருவன் வேயுங்குழலில் மனம் மயக்கும் இசையை வாசித்தான். அனைவரும் சூழ்ந்தமர்ந்து அதை கேட்டனர். ஏழு இளம் இடைச்செயர் எழுந்து சிறுமணிக் கோள்களை மெல்லத் தட்டியபடி வளையமிட்டனர். கோவலன் கண்ணகியிடம் குனிந்து, குறவை கூத்து அது என்றான். அவ்வெழுவருக்கும் குரல் துத்தம் கைக்கிளை உலை இலி விளரி தாரம் என்று ஏழு பன்னிலை நரம்புகள் பொருந்தும் என்றும் அவர்களின் அசைவினோடாக கண்ணால் காணப்படும் இசையொன்றும் அங்கு நிகழும் என்றும் சொன்னான். குரல் நரம்பாக இருந்தவள் தனக்குரியவன் மாயவன் என்றாள். இலி என்று நின்றவள் பலராமன் என்றாள். துத்தம் சூடியவள் தன்னை நப்பின்னை என்று காட்டினாள். பிற நால்வரும் ஆயமகளிர் தாங்கள் என்றனர். நாடகமாந்தர் அமைந்ததும் அவர்கள் மலர்கொடி காற்றை சூடுவது போல அசைந்து ஆடியபடி பிரிந்து இணைந்தனர். மாயவன் பின் நட்பின்னை சென்று நின்றான். அவள் பின் தாரம் நின்றாள். பலராமன் பின்னால் உலையும் விளரியும் நின்றனர். கைக்கிளை பின்னைக்கு இடம் சேர்த்து தோழியானாள். முத்தைக்கு வலப்பக்கத்தில் விளறி நின்றாள். கூடியமர்ந்த ஆய்ச்சியர் குரலெழுப்பிக் குறவையிட
மணியும் முழவும் தாளமாக அமைந்த இடம் சேர்த்து தோழி மெல்ல வழிகாட்ட நாணத்தால் ஒசிந்த இடையும் குனிந்த தலையுமாக நடந்த நப்பின்னை பசும் மலங்கை மாலையை மாயவன் கழுத்தில் அணிவித்தாள். ஆயர் மகளிர் மகிழ்ச்சி குரல் எழுப்பினர். மாயனும் பெண்ணையும் மார்புறத் தழுவியாட, ஆயர் மகளிரும் மாநிறைகளும் ஆட, கருநீர் ஆறும் நறுமணச் சோலையும் கூடவே சேர்ந்து ஆட, ஒளியிலும் அசைவிலுமாக முல்லை தீம்பாணி பிறந்து முழுமை பெற்றது. கோவலனின் உடலிலும் கண்களிலும் முல்லை தீம்பாணியின் அலைகள் எழுவதை கண்ணகி ஓரக்கண்ணால் நோக்கினாள். அவன் மலர் சோலையில் புகுந்து மாயவனாக ஆடிக்கொண்டிருப்பதை உணர்ந்தாள். அதன் பிறகு அவள் கூத்தை நோக்கவில்லை. அவள் அகக்கண்களுக்கு முன் ஆழமே அதுவான நீர் வெளியே தெரிந்தது. அதன் மீது விரிந்த கருமையே தன் அகமானவனின் தொல்முகம். மால் என்று பெயர் கொண்டு கருமையும் மலையும் முகிலும் மாணவன், எல்லா பெயர்களும் பெயரற்றவனின் பெயர்களே என்று எங்கோ கேட்ட பழம் பாடல் வரிகளை அவள் சொல்லிக் கொண்டாள். கொற்றவை தொடரும்.